யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் ஜோதிட சுருதிகள். வணக்கம், நமஸ்காரம். இப்போ வந்து மங்கையரால் ஆதாயம் யாருக்கு? ஒரு ஜாதகத்தில், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் 11 நின்று அவர்களின் பார்வை பெற்றால் பெண்களினால் சுகமுண்டு. அதேபோல் குரு பகவான் 4 இருந்தால் பெண்களினால் சுகமுண்டு, பூர்வீக சொத்தும் உண்டு. 4 இடத்துல வந்து ரகசியம், ஒரு ஜாதகத்தில் 4 இடத்துல சுக்கிரன் இருந்தால் மனைவியால் சுகம் அற்பமாகும். 4 சனி இருந்தால் கல்வி கற்க தடை ஏற்படும். 4 ராகு அல்லது கேது இருந்தால் சம்சாரத்தை சந்தேகிப்பார்கள். இதுதான் ஜோதிட சுருதி. ஆனால் அனுபவத்திலையும் ஜாதகத்தை பார்க்கும்போது அனுபவத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடம் சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 5 இடத்தினுடைய ரகசியம் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 5 இடத்துல சூரியன் இருந்தால் காதலில் அதிகமாக வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி வந்து சந்திரன் இருந்தால் ஒரு பெண்ணோட லவ் வரும். 5 இடத்துல செவ்வாய் இருந்தால் சீட்டாடக்கூடிய புத்தி இருக்கும். 5 இடத்துல குரு இருந்தால் லாட்டரி சீட்டு அதிர்ஷ்டம் உண்டு. 5 இடத்துல சனி பகவான் இருந்தால் காதலில் தோல்வி ஏற்படும். திருமணமானாலும் குழந்தை தாமதித்து பிறக்கும். 5 ராகு அல்லது கேது இருந்தால் தத்துப்பிள்ளை பிராப்தம் ஏற்படும். பெண்மோகம் யாருக்கு? ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் 6 இடத்தில் இருந்தால் சதா பெண் ஸ்பரிசம் உடையவராக இருப்பார். அதாவது பெண்கள் மீது மோகம் உள்ளவராக, இச்சை உடையவராக இருப்பார். 7 இடத்தினுடைய ரகசியம் என்ன சொல்லுவது என்றால், ஒருவரின் ஜாதகத்தில் 7 இடத்தில் சூரியன் இருந்தால் அவர் ஒழுக்கக்குறைவு உடையவராக இருப்பார். அதேபோல் 7 இடத்தில் இருந்தால் வழக்கு விவகாரங்கள் அதிகமாக வரும். 12 இடத்தை பற்றி, ஒருவர் ஜாதகத்தில் 12 சூரியன் இருந்தால் தகப்பனார் பகையாக இருப்பார். 12 சந்திரன் இருந்தால் அவர் சோம்பேறியாக இருப்பார். 12 செவ்வாய் இருந்தால் சிறைவாசம் ஏற்படும், இல்லை என்றால் அந்த காவல் நிலையத்துக்கு அடிக்கடி போயிட்டு இருக்க வேண்டியது வரும். 12 புதன் இருந்தால் அவர் மந்திர தந்திர ஜோதிடம் அறிந்தவராய் இருப்பார். ஆனால் பண கஷ்டம் இருக்கும், சோம்பேறியாகவும் இருப்பார். 12 குரு இருந்தால் எதிரினால நன்மை. 12 சுக்கிரன் இருந்தால் தகாதம் ஒழுக்கம் கலந்த வாழ்க்கை அமையும். சரி, எந்த ஜாதகர் டாக்டரை படித்து கண் மருத்துவர் ஆவார்? ஒரு ஜாதகத்தில் 2 அதிபதி 10 சூரியனுடன் காணப்பட்டால் அவர் ஒரு சிறந்த கண் மருத்துவராய் விளங்குவார். அவர் மருத்துவ படித்து படிக்கிறவங்களுக்கு தான் இது. காது மருத்துவர் யார் ஆவாங்க? ஒருவரின் ஜாதகத்தில் சூரியனுடன் 3 அதிபதி சம்பந்தப்பட்டிருந்தால் அவர் ஒரு சிறந்த காது வைத்தியராக நிபுணராக இருப்பார். நாக்கில் வந்து மச்சம் இருந்தா, அதாவது வந்து வாக்குப்பளிக்கும். ஆனால் அவர் நாக்கில் மச்சம் இருக்கிறதுனால அவர் தம்முடைய ரகசியத்தை பூரா வெளியே கொட்டிடுவார். ரகசியம் இருக்காது. அதனால் நாக்கில் மச்சம் இருக்கிற ஜோதிட நண்பர்களே, மற்றும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களே, உங்கள் நாக்கில் மச்சம் இருந்தால் உங்கள் ரகசியத்தை கொஞ்சம் அடக்கி வைங்கோ, சொல்லி போடாதீங்கோ. ரகசியம் சொன்னால் நல்லதும் நடக்காது, கெட்டதும் நடக்காது, கெட்டது தான் அதிகமாக வரும். தோஷம் தரும் பிள்ளைகள் குழந்தைகள். ஒருவருக்கு 3 கழித்து பிறந்தது 4 பெண் குழந்தை, 3 குழந்தைகள் பிறந்து 4 பெண் குழந்தை பிறந்தால் தோஷம். அதேபோல் ஒருவருக்கு 3 பெண் குழந்தைகள் பிறந்து 4 ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் தோஷமாகும். இது தாய் தந்தை மூத்தவர் குடும்பம் முதலியவற்றுக்கு கஷ்டத்தை தரும். ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்தால் எப்படி ஒரு பரிகாரம்? ஒருவருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் ஆணோ பெண்ணோ பிறந்தால் தாய் மாமனுக்கு கண்டத்தை கொடுக்கும். அதற்கு பரிகாரம் நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் ஆகிய 3 எண்ணெயும் கூட்டி ஒரு மண் சட்டியில் ஊற்ற வேண்டும். அதற்கு மேல் குழந்தையை கவிழ்த்து பிடித்தால் அதன் உருவம் அந்த எண்ணெயில் தெரியும். அவ்வாறு முதல் முதலாய் தாய் மாமன் அக்குழந்தையை அந்த எண்ணெயில் தரிசனம் செய்துவிட்டு
பிறகு தாய்மாமன்கள் ஒவ்வொரு மாதமும் அமையும் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து விரதம் இருந்தால் நன்மை உண்டாகும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இது வந்து வேதத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஜோதிடம். பஞ்சபூதத்தினுடைய நவக்கிரகத்தில் அம்சத்தில் 9 நவக்கிரகங்கள் பஞ்சபூத அம்சமாய் விளங்குகின்றன. நெருப்பு அம்சமாய் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் விளங்குகிறது. நீரின் அம்சமாய் சந்திரன் விளங்குகிறது. மண்ணின் அம்சமாய் புதன் விளங்குகிறது. ஆகாயமாய் குரு விளங்குகிறது. காற்றாய் சனி விளங்குகிறது. தீமை தரும் நட்சத்திர ரகசியங்கள் அஸ்வினி, பரணி, பூஷம், மகம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, பூராடம், உத்திரட்டாதி, ரேவதி, ஆயில்யம், விசாகம், கேட்டை ஆகிய 13 நட்சத்திரங்களும் தோஷத்தை தரக்கூடியவை ஆகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் 1 பாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தனா தந்தை கண்டம் அல்லது அந்த குழந்தைக்கு கண்டம் ஏற்படும். 2 தாய்க்கு கண்டம். 3 தனநாசம் ஏற்படும். 4 சுபகா சௌரியம் ஏற்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய பாதங்கள் ஆண்களுக்கு இருந்தால் தந்தைக்கும் பெண்களுக்கு இருந்தால் தாய்க்கு கண்டம் ஏற்படும். 4 எந்த தோஷமும் கிடையாது. பூச நட்சத்திரத்தில் பிறந்து கடகலக்கணமாக இருந்தால் தந்தைக்கு கண்டம் வரும். மக நட்சத்திரத்தில் 1 தந்தைக்கு கண்டம், 2 தாய்க்கு கண்டம், 3 தனநாசம் ஏற்படும். 4 சுகமான சௌக்கியம் கிடைக்கும். உத்தர நட்சத்திரத்தில் 1 தந்தைக்கு கண்டம், 2 ஆனால் தாய்க்கு கண்டம், 3 4 ஆனால் தோஷமில்லை. அஸ்த நட்சத்திரம் 1, 2, 4 ஆகிய பாதங்களுக்கு தோஷமில்லை. ஆனால் 3 ஆண்களுக்கு இருந்தால் தந்தைக்கு கண்டம் கட்டாயமாக வரும். பெண்களுக்கு இருந்தால் தாய்க்கு கண்டம் வரும். சித்திரை நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய அது ஆண் ஜானகம் ஆனால் தந்தைக்கும் பெண் ஆனால் தாய்க்கும் கண்டத்தை தரும். 4 தந்தைக்கு நிம்மதி இராது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்து அவர் தனுசு லக்னம் ஆனால் தந்தைக்கு கண்டமாகும். மற்ற லக்னமாய் அது 1 தந்தைக்கு கண்டம், 3 மூத்தவர்களுக்கு எல்லாம் கண்டம், 4 தாய் மாமனுக்கு கண்டம். உத்திராட்டாதி நட்சத்திரம் 1 தாய்க்கு கண்டம், 2, 3, 4 பாதமானால் தோஷம் இல்லை. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களுக்கு தோஷமில்லை. 4 தாய் தந்தை உடன்பிறந்தவர்களுக்கு கண்டத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி கேட்டை நட்சத்திரத்தை மொத்தமான நாளிகையை வந்து ஆதியந்த பரமநாளிகின்னு சொல்லுவாங்க. 10 சமபாகமாக ஆக்கி அதில் முதல் பாகமாக தாய்க்கு கெடுதல், 2 தாய் வழி பாட்டனுக்கு கெடுதல், அதாவது அப்பச்சின்னு சொல்லுவாங்க, மணிக்கணும் தாய் வழி பாட்டனுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். 3 தாய் மாமனுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். 4 தாய்க்கு அதிர்ஷ்டத்தை தரும். 5 ஜாதகின் மூத்த குழந்தைக்கு அதிர்ஷ்டம். 6 குடும்ப நாசம். 7 தாய்க்கு குடும்பத்துக்கு ஆகாது. 8 மூத்த சகோதரருக்கு அதிர்ஷ்டம். 9 மாமனாருக்கு அதிர்ஷ்டம். 10 சர்வநாசம். அப்போ கேட்டை நட்சத்திர ஜாதகத்தை வந்து நீங்கள் வந்து அதனுடைய ஆதியந்தன பரமநாளிகை வச்சு நீங்கள் கணக்கு போட்டு இப்படி சொன்னீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக கேட்டை நட்சத்திரம் மோசம்னு சொல்ல முடியாது, நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஆயிலிய நட்சத்திரம் முதல் பானால் நன்மையே, முதல் பாதமாக இருந்தால் நன்மை. 2 தனநாசம். 3 தாய்க்கு அதிர்ஷ்டம். 4 தந்தைக்கு அதிர்ஷ்டம். அப்போது ஆயிலி நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா 3 தாய்க்கு ரொம்ப அதிர்ஷ்டம் சொல்லலாம். 4 தந்தைக்கு நல்ல அதிர்ஷ்டம் சொல்லலாம். கேட்டை நட்சத்திரம் மூத்த மகனுக்கும் விசாக நட்சத்திரம் மைத்தனுக்கும் ஆகாது என்பது பொது கருத்து ஆகும். மூல நட்சத்திரம் முதல் பாதமானால் தந்தைக்கு அதிர்ஷ்டம், 2 தாய்க்கு அதிர்ஷ்டம், 3 தனநாசம், 4 தோஷம் இல்லை. சந்திரன் கூறக்கூடிய ரகசியம், சந்திரனுக்கு 2 இடத்தில் சுபக்கிரகம் இருந்தால் அவர் சமத்து உள்ளவராயும் அரசு சன்மானம் பெறுபவராயும் சுயமுயற்சியில் பொருள் சம்பாதிப்பவராகவும் இருப்பார். சந்திரனுக்கு 2, 12 ஆகிய இடங்களில் சுபக்கிரகங்கள் இருந்தால் சகல விஷயங்களையும் அனுபவம் பெற்றவராயும் சுகமாய் வாழக்கூடியவராகவும் இருப்பார். சந்திரனுக்கு 2, 12 கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் மேற்கண்ட 2 யோகங்கள் பலன் சரிபாதி பலன்களையே தரும் என்று கூறப்படுகிறது. இப்போ அப்பாசத்து இல்லாத ஜாதகம் எப்படின்னு சொல்கிறது சாதாரண முறையில்? அப்போ வந்து ஒருவர் ஜாதகத்திலே சந்திரன் என்ற வீட்டுக்கு 2 சனி இருந்தால் பிதிர் சொத்து அமையாது, ஆனால் சுயமாக நிறைய அப்பாவுக்கு மேலே சம்பாதித்து அரசனை போல வாழ வேண்டும் என்பது. இப்போ ஒரு பெண்களினால லாபம் அவப்பயிரும். ஒருவன் ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் அல்லது இவர்கள் கேந்திரமாகிய 1, 4, 7 இடம்பெற்றிருந்தாலும் இவர்களுக்கு பெண் மூலம் தன சேர்க்கை ஏற்படும். மேலும் இவ்விருவரும் அல்லது இருவரில் ஒருவரும் அஸ்வசான அமைப்பு பெற்றிருந்தால் பெண்கள் மூலம் அவப்பெயர் உண்டாகும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்களது நல்லாதரவுடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.